நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்றார். இதற்கு முன்னால் பல இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல எல்லாம் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்திருக்கார். நிறைய பேர்த்துக்கு என்ன ஒரு யோசனை என்றால், அறிவு இருந்தால் மட்டும் ஒரு மனிதன் வந்து பெரிய ஆளாகி விடுகின்றார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அறிவை தாண்டி ஞானம், சமுதாயத்தின் மீது அக்கறை, மக்களின் மீது ஒரு பாசம், எல்லாவற்றையும் தாண்டி காமன் சென்ஸ் என்று சொல்வார்கள். காமன் சென்ஸ் இஸ் த லீஸ்ட் காமன். ஒரு மனிதனுக்கு காமன் சென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து ஒரு சாதாரண மனிதரை திட்டுறது, எங்களுடைய எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை வந்து பொதுப்படையாக ட்விட்டரில் திட்டி பிளாக் செய்தது, அதன் பின்பு குறிப்பாக பாஜகவினுடைய தொண்டர்கள் தலைவர்களை மிக மோசமாக விமர்சிப்பது, அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே அறிவாளி பொருளாதார புள்ளி நான் மட்டும்தான் என்று அடிக்கடி சொல்லிக் கொள்கின்றார். இது மாற வேண்டும். அவர் மாற்றிக்கொள்வார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு தகுந்த அறிவுரை கூறுவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. நாம் சொல்லியது ஒரே ஒரு விஷயம்தான். இது பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இந்த அளவுக்கு போடுற ஒரு மனிதர் சமூக வலைதளத்தில் நேரடியாக அவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கருத்து வேறுபாடு இவருக்கு வந்தால் எப்படி அவரை வந்து மதிப்பார் என்பது தான் எங்களுடைய ஒரே கேள்வி. அதனால் தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் இருப்பது தமிழக மக்களுக்காக, நிதி நிலைமை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் அந்த வேலையை சிறப்பாக செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் லக்னோவில் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன கருத்துக்களை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா மூன்று கருத்துக்கள் இதுவரைக்கும் சொல்லியிருக்கார். சிறிய விமானம் என்பது ஒரு கருத்து, அதே போல் வளைகாப்பு நிகழ்ச்சி என்பது ஒரு கருத்து. இன்னைக்கால புதுசாக பார்த்தேன், அவங்க கொடுத்த அஜெண்டாவே கிளியராக இல்லை, அதனால் நான் போகலை அப்படின்னு. எனக்கு உண்மையாலுமே தெரியல, மூன்று நாள் மூன்று கருத்து சொல்லியிருக்கார். இன்னைக்கு சொன்ன கருத்து பார்த்தீங்கன்னா, நான் அவருடைய இன்டர்வியூ பார்த்தது, எனக்கு அஜெண்டா ரொம்ப தெளிவாக தெரியல, அதனால் நான் போகலை அப்படின்னு. அதனால் இந்த பதவியை ரொம்ப லைட்டாக எடுத்துக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை இருக்குது. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பதவி. தமிழகம் ஆல்ரெடி கடன் சுமையில் இருக்குது, 570,000 கோடிக்கு மேலே கடன் சுமையில் இருக்கும். கண்டிப்பாக நான் அறிவாளி கிடையாது, நீங்களும் அறிவாளி கிடையாது, பட் நாம் ஒன்றா சேரும் பொழுது நாம் அனைவரும் அறிவாளிகள் தான். அதைத்தான் அமைச்சரும் புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி கேட்டால் நீ அறிவாளி இல்லைங்கிறார். கண்டிப்பாக நாங்கள் யார் அறிவாளி இல்லை தான், தனித்தனி மனிதராக. ஆனால் கூட்டாக குழுவாக சேரும் பொழுது நாம் அறிவாளிகள் தான். அப்படி டீம் ஒர்க்கில் வேலை செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் அவருக்கு அந்த இடத்தை கொடுப்போம். மனது மாறி நல்ல ஒரு நிதியமைச்சராக தமிழகத்திற்கு திரும்பி அவர் வருவார் என்கின்ற நம்பிக்கை இருக்குது.